பஜாஜ் கம்பெனியோடைய பல்சர் என்ற மாடலுக்கு எந்த மாதிரி ஒரு அறிமுகமும் தேவையில்லை. ஏன்னா பல்சர்ன்றது வந்து 90s கிட்ஸுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் மாடல்னு சொல்கிறான். ஸோ அவங்களுடைய பல லைனப் இருக்கு பல்சரில். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 11 மாடல்ஸ் இருக்கு பல்சரில். ஸோ அந்த வகையில் இப்போது பஜாஜ் வந்துட்டு அவங்களுடைய பல்சருக்கு இன்னொரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் தமிழ் ரைஸ் பாக் அண்ட் இட்ஸ் மீ கிரி. அப்புறம் இன்னைக்கு எங்க கூட இங்கே இருக்கிறது வந்துட்டு NS200 அப்புறமா NS160. ஸோ இந்த ரெண்டு மாடலையும் என்னென்ன மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு டிசைன் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற டிசைன் சேஞ்சஸ் பற்றி சொல்லுறதுக்கு முன்னாடி இதோடைய ப்ரைஸ் அப்புறம் இதோட கலர் ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோடைய ப்ரைஸை பற்றி சொல்லணுனாக்கா உங்களுக்கு NS200 ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 1,47,000 எக்ஷோரும். அதே மாதிரி NS-ஓடைய 160-ஓட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,34,000 எக்ஷோரும் ப்ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன் ரெண்டு மாடலையும் அவைலபிள் இருக்குது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் இது ரெண்டு கலர் ஆப்ஷன் தான் இப்போதைக்கு இந்த NS சீரீஸில் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படியே இதோடைய டிசைன் பற்றி சொல்லணுனாக்கா உங்களுக்கு NS-200 வந்துட்டு அவ்வளோவா எதுவும் சேஞ்சஸ் உங்களுக்கு இல்லை. சில சேஞ்சஸ் இருக்குது, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் NS-160 வந்துட்டு உங்களுக்கு ஏராளமான சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் NS-160 விட இதில் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட NS-200 எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, அதே மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ஃபாஷி ஆகட்டும் இல்லை ரியல் டிசைன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒரு NS-200 என்ன மாதிரி ஒரு ஸ்பிளிட் டெயிலாம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு டயர் அகர். ஸோ இவென்ச்சுவலாக அந்த NS-160க்கு வந்துட்டு NS-200 என்ன மாதிரி ஒரு டிசைன் அப்போ என்ன மாதிரி ஒரு மெக்கானிசம் இருந்துச்சோ எல்லாமே வந்துட்டு அவங்க இதில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டே இந்த வண்டியோடைய சைட் டிசைன் பற்றி உங்களுக்கு சொல்லணுனாக்கா உங்களுக்கு ஒரு சிம்பிளான பாடி பேனல். ஸோ NS-200 மச் எதுவும் பண்ணல. ஸோ அதே ஒரு சிம்பிள் டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேஜராக ஒரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் மட்கார்டில் அந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷனாக இருக்கும் அது கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ஸ்போர்ட்டியர் லுக்கு இன்னுமே ஆட் ஆகுது. ப்ளஸ் நீங்கள் பார்க்கும்போது அந்த கிராஃபிக்ஸ் உங்களுக்கு தெரியும் ரெண்டு வண்டியிலுமே அந்த பாடி கலரோட ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரிப் கொடுத்துருது இன்னொரு ஸ்போர்ட்டினஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ இன்னொரு ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு NS-200 வந்துட்டு கிக்கர் இருக்காது. ஏன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் NS-160 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கர் ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி ரியலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி NS-200 என்ன இருந்துச்சோ சேம் டிசைனை வந்துட்டு அவங்க இங்கே வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 லிட்டர் டேங்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த வண்டியோட டிசைன் பற்றி ஆச்சுன்னா இப்போ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லுறதுனால இதில் இருக்கிற ஒரு மேஜர் அப்டேட் பற்றி சொல்கிறேன். ஒரு NS-200 ஆகட்டும் இல்லை 160 ஆகட்டும் உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய அந்த பேஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி ஒரு மூணாக ஸ்பிளிட் பண்ணி அந்த பேஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் அதில் இருக்கிற டெக்னாலஜி அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் பார்க்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ் டு எம்டி பார்க்கலாம், இல்லை ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏராளமான டெக்னாலஜி வைஸ் வந்துட்டு இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கனெக்டட் ஃபீச்சர்ஸும் இல்லை. ஸோ இந்த சீரீஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு NS-200 மாத்திரம் உங்களுக்கு ஒரு அந்த கனெக்டட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாக்கா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு இதில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய அப்டேட். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய ரெண்டு வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்டிங் வித் பல்சர் லைனப்லேயே வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட்டில். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு USD ஃபோக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு 33mm வந்துட்டு உங்களுக்கு வைடராக வருது. பட் இந்த டாப் பாட்டில்னு சொல்லுவாங்க மேல் பகுதியில் மாத்திரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 48mm இருக்குது அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் அக்ரஸிவ் கார்னர்ஸ் எடுக்கும் போதாகட்டும் இல்லை நம்ம சிட்டியில் மெனியூர் பண்ணும்போதாகட்டும் உங்களுக்கு அடிஷ்னல் கிரிப் கிடைக்குது. ஆனால் அதோடைய ட்ராவலில் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு மாற்றமும் இல்லை. அதே 130mm தான் இதோடைய ட்ராவல். நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ் தான். உங்களுக்கு வந்துட்டு இதில் டியூவல் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 300mm ரவுட்டரும் அதே மாதிரி ரியரில் வந்துட்டு உங்களுக்கு 230mm ரவுட்டரும் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பைட் அண்ட் ப்ரோக்ரஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. முந்தைய விட நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு நம்ம பிரேக் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த USD ஃபோக்னாலையும் அதே மாதிரி நீங்கள் வீல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்துட்டு இந்த பல்சருடைய 250 சீரீஸில் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு அலாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே அலாய்ஸ் தான் இந்த ரெண்டு மாடலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அலாய்ஸ்லையும் இந்த USD-னாலையும் நம்ம வண்டி ஓட்டும் போது இல்லை ஒரு அக்ரஸிவ் கார்னர் எடுக்கும்போது ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பிரேக்கிங் ஆகட்டும் இல்லை நம்மளுக்கு ரோட் கிரிப் ஆகட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே சஸ்பென்ஷனை பற்றி சொல்லணுனாக்கா உங்களுக்கு இதில் வந்துட்டு அந்த USD வண்டி தான் மாற்றிருக்காங்க. பின்னால் வந்துட்டு உங்களுக்கு அதே மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 160-லையும் உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு USD ஃபோக்கும் ரியரில் வந்துட்டு உங்களுக்கு மோனோஷாக் இதில் இருக்கிற அதே சேம் மோனோஷாக் அப்சர்வர் செட்டப் வந்துட்டு அதில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு மேஜராக எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபார்மன்ஸில். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 199cc லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்துட்டு
உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரிப்பிள் ஸ்பார்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு NS200 வந்துட்டு ஒரு 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி NS160 வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இருக்கிற ஒரு மெயின் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்துட்டு OBD2A கம்ப்ளையண்ட், அதே மாதிரி ஒரு E20 அதாவது எத்தனால் 20 ஃபியூல வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் அப்டே இதோடைய பவர் ஃபிகர்ஸை பற்றி சொல்லணும்னாக்கா, இது வந்துட்டு உங்களுக்கு 24.5 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 9500 RPM. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இதோடைய டார்க் பற்றி சொல்லணும்னாக்கா, 18.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் பீக் டார்க் வந்துட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணுது அரௌண்ட் 8000 RPM. ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு NS200 ஓட்டும் போது அந்த பவர் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வேறு மாடல் ஓட்டியிருந்தாங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த இனிஷியல் த்ராட்டில் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ராக்ல வந்துட்டு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். ஸோ எனக்கு முக்கியமாக இதில் வந்துட்டு அந்த ஃபோக்ஸ் அண்ட் அந்த அலாய்ஸ் மாறி இருக்கிறதுனால, ப்ளஸ் இந்த ஸ்டிஃபர் சைடில் இருக்கிற அந்த சஸ்பென்ஷனால் அக்ரெசிவ் கார்னர் ஆகட்டும் இல்லை இனிஷியல் அவுட் புட் ஆகட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்துட்டு இந்த NS200 உடைய பவர் ஃபிகர்ஸ் பற்றி ஆச்சு. ஸோ இப்போ இதோடைய எக்ஸாஸ்ட் நோட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இது ஒரு அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட். ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்றத நான் இப்போ உங்களுக்கு கேட்குறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்களே இந்த NS200 எக்ஸாஸ்ட் நோட், ஸோ இது வந்துட்டு ஒரு பேசிக்கான எக்ஸாஸ்ட் நோட் அப்படியே தான் இருக்குது. பட் நம்ம வந்துட்டு லேப்ஸில் ஓட்டும் போது அந்த அக்ரெசிவ் டோட்டலில் வந்துட்டு நம்ம பவர் பிக்கப் பண்ணும்போது அந்த எக்ஸாஸ்ட் நோட் நம்ம ஹெல்மெட் உள்ள கேட்கும் போது கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ளஸ் ஓட்டுறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த NS200 பற்றி ஆச்சுன்னா, இப்போது நம்ம வந்துட்டு NS160 ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிசைன் வைஸ் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதோடைய பவர் ஃபிகர்ஸை பற்றி சொல்லணும்னா, இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 160cc இதில் வந்துட்டு ஆயில் கூல்ட் வண்டி தான் இருக்குது. ஸோ 200 வந்துட்டு உங்களுக்கு லிக்விட் கூல்டுனாக்கா, இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த இன்ஜினோடைய பவர் ஃபிகரை பற்றி சொல்லணும்னாக்கா, உங்களுக்கு இது வந்துட்டு 17.2 PS ஆஃப் பவர் அட் 9000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஒரு 14.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் பீக் டாக்கோ வந்துட்டு 7250 RPM வந்துட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டியுமே நாங்கள் ட்ராக்ல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த சஸ்பென்ஷனாலையும் அதே மாதிரி இந்த அலாய்ஸ்னாலையும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த அக்ரெசிவ் கார்னர்ஸ் சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் உங்களுக்கு அந்த பவர் அவுட்புட்டில் தான் இங்கே வேரியேஷன். பட் ஓட்டத்துக்கு ஆகட்டும் இல்லை நம்ம சிட்டியில் மெனிவர் பண்ணுறதாகட்டும் இல்லை நம்ம ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகட்டும், ரெண்டுத்துக்குமே சிமிலராக இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் த பவர் ஃபிகர்ஸ். ஸோ இதில் தான் இந்த ரெண்டு வண்டிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். ப்ளஸ் ஓட்டத்துக்கு ரெண்டுமே சிமிலராகவே இருக்குது, பட் அந்த பவர் கிக்கின் ஆகும் போது நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அந்த அக்ரெஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. பட் ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஃபன் டு ரைட் வெஹிக்கல்னு சொல்லலாம். ஸோ பஜாஜ் வந்துட்டு ஒரு போல்டான ஒரு மூவ் எடுத்து நம்ம NS200 என்ன மாதிரி ஒரு எஸ்தெட்டிக்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு மெக்கானிக்கல் வைஸ் ஆகட்டும் என்னென்ன இருக்கோ சேம் அப்டேட்டை வந்துட்டு 160 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஒருவேளை நீங்கள் பல்சர் மாடல் சூஸ் பண்ணுற அப்படின்னாக்கா NS200 சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு மைல்டான ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு NS160 சூஸ் பண்ணுவீங்களா? எதனால NS160 இல்லை எதனால NS200ன்றத உங்கள் அபிப்பிராயத்தை கமெண்ட் செக்ஷன் மூலமா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் டிரைஸ் பாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் டிரைஸ் பாக். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் ரைட் சேஃப்.